ட்ரெயினில் மெயில் எக்ஸ்பிரஸா இல்லைனா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு மிக சின்ன வீடியோவாக தான் இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கிப் பண்ணாமே பார்த்துடலாம், உங்களுக்கு வந்து புரியும், ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? ஓகே, அதுக்கு நான் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கழுவி 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 ஊற்றுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நான் அந்த அவங்க திட்டும் போது என்ன நினைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து தரமற்றதாக இருக்கா அல்லது அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கான்னு யோசித்து அவங்க திட்டக்கூடிய வீடியோவில் பார்ப்பேன், இதில் என்ன நம்ம வந்து தப்பாக சொல்லியிருக்கோன்னு. ஆனால் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன், ஆனால் அவங்களுக்கு ஏதோ தெரியாமல் திட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, திட்டுறவங்களாம் திட்டிட்டு போட்டோம், நீங்கள் வந்து இன்னொரு தடவை நம்ம வீடியோவை ரிப்பீட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டத்துக்கு தோணாது. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மெயில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மெயில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஏன் கண்டுபிடிக்கணும், அது எதுக்குப்பா எந்த எக்ஸ்பிரஸ்னால நான் ஏறி போயிடுவேன் அப்படின்னா, இது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது இந்தியன் ரயில்வே வந்து யூடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்ரிசர்வ் டிக்கெட்டிங் அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்திருந்தாங்க. இதில் வந்து மெயில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணால் தான் அதுக்குள்ளே ரேட் வரும். இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணால் அதுக்குள்ளே ரேட் வந்து ஒரு 180 வருதுன்னு வச்சுக்கணும், மெயில் எக்ஸ்பிரஸ் செலக்ட் பண்ணால் 90 தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு அடுத்த ட்ரெயின் எந்த மெயிலாக சூப்பர் ஃபாஸ்ட்டான்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வித்தியாசப்படும், நீங்கள் வந்து உங்களோட பண இழப்பை வந்து தவிர்க்கலாம். அதனால தான் இந்த மெயில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு ஏன் வந்து நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ட்ராவல் கானா, அதாவது இந்தியில் கானானா பாட்டுன்னு சொல்லுவாங்க சோறுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ட்ராவல் கானா அந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இப்போ அதை வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இதில் வந்து ரேட்டு கொஞ்சம் கூட டிக்கெட் ரேட்டு, அதுவே இந்த மெயில் எக்ஸ்பிரஸில் ரேட்டு கொஞ்சம் கம்மி. அதனால தான் சொல்கிறேன் மெயில் சூப்பர் ஃபாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. இப்போ நான் வந்து ட்ராவல் கானா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன், நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் ட்ராவல் கானா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, அதோட முகப்பு பக்கம் இப்படி தான் இருக்கும், ட்ராவல் கானா. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கனாலே இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஃபுட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான், ட்ரெயின் வந்து புக்கிங்லாம் இருக்காது, ஃபுட் ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு சில வசதிகள் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸு, பிஎன்ஆர் ஸ்டேட்டஸு, ஃப்ளைட்டு, ஃபைண்ட் ட்ரெயின், லைவ் ஸ்டேஷன், ட்ரெயின் ரூட், இதில் ஃபைண்ட் ட்ரெயின் லைவ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கலாம். ஃப்ரம் ஸ்டேஷன் நம்ம வந்து கொடுத்து டூ ஸ்டேஷன் கொடுத்து ஃபைண்ட் ட்ரெயின் கொடுத்தோன்னு வச்சிங்களா, வரவே மாட்டேங்குது. இது ஒரு அந்த அளவு நம்ம ட்ரெயினை சர்ச் பண்ணுறதுல வந்து வேஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து மெயில் எக்ஸ்பிரஸ்ஸாக இல்லைனா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸாக நான் அந்த மாதிரி ஆர்டினரி எக்ஸ்பிரஸ்ஸாக இதெல்லாம் சர்ச் பண்ணுறதுல இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் பெஸ்ட். ஓகேங்களா? இதில் வந்து ட்ரெயின் ரூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் ரூட் ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து உங்களோட ட்ரெயின் மாதிரி வந்து நான் அடிக்கடி போகக்கூடிய ட்ரெயின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இது வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்தபடியாக இதுதான் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னே சொல்லணும். ஓகே, அந்த எக்ஸ்பிரஸை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது அதோட நம்பர் வந்து, அதாவது ட்ரெயினோட நம்பர் வந்து தெரிஞ்சுருக்கணும், 12633. ஓகே, இது வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ், 12634 கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். ஓகே, இப்போ நான் 12634 வந்து டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது, ஓகே, கன்னியாகுமரிலேருந்து நாகர்கோயில், வள்ளியூர், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், இதில் ஏதாவது உங்கள் ஊராக நீ உங்கள் ஊர் வழியாக போகுதா இந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. மற்றபடி வேறு எக்ஸ்பிரஸும் உங்கள் ஊர் வழியாக போகும், உங்கள் ஊர் எந்த ஊர்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து யூடிஎஸ் ஆப் அப்ளிகேஷனில் எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது சூப்பர் ஃபாஸ்ட்டாக மெயிலா அப்படின்னு சொல்லி எப்படி தேர்ந்து இந்த எக்ஸ்பிரஸ்க்கு தான் நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லினா சூப்பர் ஃபாஸ்ட்டாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லைனா வேறு எக்ஸ்பிரஸ்க்கு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக தேர்ந்தெடுக்க வேண்டாம், அவசியம் இல்லைல்லா, வேஸ்ட்டாக பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்லா. அதனால தான் இதை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி, இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்னு டிஸ்பிளே ஆகிட்டு, அடுத்து வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஸை பார்ப்போம், அது சூப்பர் ஃபாஸ்ட்டுன்ட்டு. இதுவும் அதே சென்னை எக்ஸ்பூர் எக்ஸ்பிரஸ் தான், வனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அதுவும் நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் தான். ஆனால் அது வந்து எங்கேருந்து வருதுன்னா நம்ம கேரளா ஸ்டேட்லேருந்து வருது. ஓகே, இது வந்து என்னென்னா மெயில் எக்ஸ்பிரஸ்னு காமிக்குது. இதுக்கு வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டோட, அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் டிக்கெட்டோட ரேட்டு மிகவும் கம்மி. எப்படி ஒரு கால்வாசி அதுக்கு இது ஒரு 180 இருந்துச்சுன்னா அது ஒரு 100 தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து மெயிலாக சூப்பர் ஃபாஸ்ட்டானு நான் வந்து கண்டுபிடிக்கிற வீடியோவை நான் வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான்,
எக்கச்சக்க பேர் எனக்கு இந்த மேல் எக்ஸ்பிரஸ்ஸா இது சூப்பர் ஃபாஸ்டா எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனே நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது நெல் எக்ஸ்பிரஸ் இது கண்டிப்பாக சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். இந்த எக்ஸ்பிரஸும் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணாலே வந்து அது வர ஆரம்பிச்சிருப்பா. பாருங்க நான் ஒரு ட்ரெயின் நம்பரை டைப் பண்ணுறேன். 16 100 என்ன இருக்கா 16 100 கொல்லம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் 102 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து மேல் எக்ஸ்பிரஸ். ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஸில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை விட ரேட் கம்மியாக இருக்குது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் என்னென்னா, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் முன்னக்குட்டி போகும், மேல் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் லேட்டாக போகும். அதனால் எது வந்து முன்னக்குட்டி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெயினில் நம்ம ஏறிக்கலாம்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஒரு சில பேர் வந்து திட்டுவாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வந்து இன்னும் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஓகேவா, தேங்க்யூ.